அசன் டேரக்டர் மாதிரியே சார் கூட ட்ராவல் பண்ணுவாங்க, டேரக்டர் கூட ஃபைட்டர் மாதிரியே கூட இருந்தோம். இது மாதம் இந்த ஷாட்டுக்கு ஒரு இதில் ஏறணும் அப்படி கேட்டு 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 இந்த படத்தை மெருகத்துக்கிட்டே வந்தாங்க எல்லாரும். ஆர்ட் டேரக்டர் எங்களுக்கு பண்ணி கொடுத்துரு, அது அது ரொட்டேட் ஆகும், வாய் திறக்கும் மூடும், வால் ஆடும், அந்த மாதிரிலாம் எங்களுக்கு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக ஒரு முதலையை பண்ணி கொடுத்தாரு. அஞ்சு முதல பண்ணார், அந்த அஞ்சு முதல்ல ரெண்டு முதல மிதக்கும், ரெண்டு ஒன்று நம்ம அண்டர் வாட்டருக்குள்ளலாம் வெயிட்டுக்கு அந்த மாதிரி பண்ணார். அந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட் 50 பேர் ஒரு குழு இருக்கும், காலையில் 2 மணிக்கு வந்துடுவாங்க ஃபைட்டர்ஸ், 3 மணிக்கு வந்து இறங்குவாங்க, அவங்க 2 மணிக்கு ஆன் ஸ்பாட்டில் உட்காந்துட்டுருப்பாங்க. அந்த கூண்டாரத்தில் எத்தனை மணிக்கு தூங்குறாங்க தெரியாது, அப்போ ஷிஃப்டிங்கில் தூங்குவாங்க அவங்க இந்த டீம். அவங்க அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு மலையிலேருந்து கீழே இறங்குவாங்க, பேக்கப் பண்ணி மழை வரும் ரெயினில் சேறு செகண்டில் தூக்கிட்டு மேலே வருவாங்க அவ்வளோ வெயிட்டை. நாங்கள் ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களும் அது சாதாரண உழைப்பு இல்லை மேடம் அந்த படத்தில் எல்லாரும். அப்புறம் ஜிம்மி ஜிப் ஆப்ரேட்டர்ஸ், எந்த காடு மலை பள்ளம் தண்ணி நெருப்பு எது இருந்தாலும் ஐம்பது நல்ல ஃபைட் எடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த 5 இதுலேயும் எங்கள் பசங்க வந்து கில்லாடியாக ஒர்க் பண்ணாங்க. இப்போ 50% மேடுலேயும் பள்ளத்துலேயும் கஷ்டப்பட்டோம், 50% செட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம் அந்த படம். இந்த படம் அதாவது தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படத்தை நம்ம பண்ணுறோம், ஒரு வாரியர் படத்தை அட்டம்ப்ட் பண்ணுறோம். எடிட்டர் சமீப காலத்தில் அவர் இறந்துட்டார், ஸோ அதுவும் ஒரு பெரிய இழப்பு. தள்ளுமலாக நாங்கள் தான் எடிட் பண்ணுவோம், அவ்வளோ அருமையான ஒரு எடிட்டர் இறந்துட்டார். நம்ம சிஜி இந்த விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து 50-50, நாங்கள் வந்து 50 உழைக்கிறோன்னா விஎஃப்எக்ஸ் எங்களுக்கு. ஆமாம் சார், இப்போ தான் கேள்விப்பட்டோம், அந்த முதலே கூட வந்து நாங்கள் விஎஃப்எக்ஸாக தான் இருக்கும், அவர் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வராதே அப்படிங்கும்போது அது விஎஃப்எக்ஸ் இல்லை. அது அப்படியே வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு பண்ணி கொடுத்துரு, அது அது ரொட்டேட் ஆகும், வாய் திறக்கும் மூடும், வால் ஆடும், அந்த மாதிரிலாம் எங்களுக்கு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக ஒரு முதலையை பண்ணி கொடுத்தாரு. அஞ்சு முதல பண்ணார், அந்த அஞ்சு முதல்ல ரெண்டு முதல மிதக்கும், ரெண்டு ஒன்று நம்ம அண்டர் வாட்டருக்குள்ளலாம் வெயிட்டுக்கு அந்த மாதிரி பண்ணார். ஸோ அதில் 50 தான், அந்த கண்ணு திறக்கிறது எல்லாமே நம்ம அவங்க பண்ணாங்க, அதையும் அவர் பண்ணார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவங்க வேணான்ட்டாங்க, சில தண்ணியிலலாம் போனால் அது பேட்டரி தான் ஆகிடும்னு சொல்லிருக்காங்க, அது வேணால் கண்ணு திறக்கிறதெல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க. ஹரி சார் அவர் ஒரு ஸ்கூல் மாதிரி, அவரும் வந்துடுவார் காலையில் ஸ்பாட்டில் வந்து உட்காந்துட்டு எல்லாம் பேசிட்டு அவங்க அசன்ஸை விட்டு போகிற ரஞ்சித்து அதெல்லாம் இன்னொருத்தர் வெற்றி இந்த மாதிரி சம்திங் வச்சுட்டு போவார். அவங்களும் அதே மாதிரி தான் எங்களோட அசன் டேரக்டர் மாதிரியே சார் கூட ட்ராவல் பண்ணுவாங்க, டேரக்டர் கூட ஃபைட்டர் மாதிரியே கூட இருந்தோம். இது மாதம் இந்த ஷாட்டுக்கு ஒரு இதில் ஏறணும் அப்படி கேட்டு 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 இந்த படத்தை மெருகத்துக்கிட்டே வந்தாங்க எல்லாரும். எல்லாரோட உழைப்பும் சரி, அதாவது மேக்கப் மேன், அந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட் 50 பேர் ஒரு குழு இருக்கும், காலையில் 2 மணிக்கு வந்துடுவாங்க ஃபைட்டர்ஸ், 3 மணிக்கு வந்து இறங்குவாங்க, அவங்க 2 மணிக்கு ஆன் ஸ்பாட்டில் உட்காந்துட்டுப்பாங்க அந்த கூண்டாரத்தில். எத்தனை மணிக்கு தூங்குறாங்க தெரியாது, அப்போ அவங்க ஷிஃப்டிங்கில் தூங்குவாங்க அவங்க இந்த டீம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மேக்கப் போட்டு 6 மணிக்கு கீழே இறக்கிடுவாங்க, 2 கிலோமீட்டர் பள்ளத்தில் எல்லாம் இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சார் வருவார் வந்து 4 மணிக்கு, அவர் எல்லாம் ஜிம்மெல்லாம் முடிச்சு வந்து அவர் மேக்கப் போட்டு 6:30 மணிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷாட்டு. அவங்களுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வர ப்ரொடக்ஷன் டீம் மலை மேலேருந்து இறங்கி வந்து கப்பில் கொடுப்பாங்க, திருப்பியும் மேலே ஏறிப்போ இன்னும் அடுத்த டீ காஃபி கொடுப்பாங்க, அந்த டீம் உழைச்ச உழைப்பு. அப்புறம் ப்ரொஃபலர், அவங்க அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு மலையிலேருந்து கீழே இறங்குவாங்க, பேக்கப் பண்ணணும் மழை வரும் ரெயினில் சேறு செகண்டில் தூக்கிட்டு மேலே வருவாங்க அவ்வளோ வெயிட்டை. நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களும் அது சாதாரண உழைப்பு இல்லை மேடம் அந்த படத்தில் எல்லோரும். அப்புறம் ஜிம்மி ஜிப் ஆப்ரேட்டர்ஸ், கேமரா டிஓபி டீமோட அசிஸ்டன்ஸு, டைரக்டரோட அசிஸ்டன்ஸு, கோ டைரக்டர் ராஜசேகர் சார் அவர் தான் பயங்கர செட்டப் பண்ணி கொடுத்தார். ஒரு படத்தோட மிகப்பெரிய டைரக்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி கோ டைரக்டர் வந்து செட்டிங் தான், காலையிலே அசம்பிள் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், அந்த அசம்பிள் அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணுவார். ஸோ என் ஃபைட்டர்ஸ் எந்த காடு மலை பள்ளம் தண்ணி நெருப்பு எது இருந்தாலும் ஐம்பது நல்ல ஃபைட் எடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த 5 இதுலேயும் எங்கள் பசங்க வந்து கில்லாடியாக ஒர்க் பண்ணாங்க. ரிக்கிங் டீம், பாம்பேலேருந்து ஒரு ரிக்கிங் டீம் வர வச்சு, அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அவரை ரிக்கிங் டீம் வந்தேன், வெங்கட்னு சொல்லிட்டு நல்லா அருமையாக பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் இன்றைக்கி மோஸ்ட் எல்லா படத்துக்கும் என் கூட இருக்கார். ஸோ ரிக்கிங் டீமை நான் பர்ச்சேஸ் பண்ணேன், ரோப்பு இங்கே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரிக்கில் புதுசு புதுசாக விஷயங்கள்லாம் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணேன். ஸோ எல்லாம் சேர்ந்து பண்ணது தான் இந்த கலவை தான் இந்த கங்குவா. எவ்வளோ பெரிய உழைப்பு சிவா சாரை நம்பி இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி கண்டிப்பாக அடையும். அந்த அடையும் போது நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசுகிறேன், அப்போ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பேச முடியும், இந்த ஆக்ஷன் எப்படி எடுத்தீங்க, இந்த ஆக்ஷன் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் படத்தோட வெற்றி விழாலையும் நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சந்தித்து நான் பேசுகிறேன். கண்டிப்பாக சார். சார் லொக்கேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார், எது செட்டு எது உண்மையான லொக்கேஷன்றதை எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அப்படி ஒரு செட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ்லாம் போயிருந்தீங்க? எல்லாமே ஹார்டு லொக்கேஷன் தான் மேடம், எல்லாமே ஒரு மலை பனி இருக்கிற சூழ்ந்த கொடைக்கானலில் ஒரு இடம், அப்புறம் ஃபைன் ஃபாரஸ்ட் ஒரு பெரிய ஒரு இடம், அப்புறம் அண்டர் வாட்டருக்கு ஒரு செட்டப்பு, அப்புறம் இங்கே ஸ்டுடியோவில் செட்டு போட்டோம், நிறையா செட்டு போட்டோம், அது மாதிரி நிறையா லைவும் அதையும் சேர்த்து மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். 50-50 கஷ்டப்பட்டேன் எல்லோரும். இப்போ 50% மேடுலேயும் பள்ளத்துலேயும் கஷ்டப்பட்டோம், 50% செட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம் அந்த படம். இந்த படம் அதாவது தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படத்தை நம்ம பண்ணுறோம், ஒரு வாரியர் படத்தை அட்டெம்ப்ட் பண்ணுறோம், இது வெற்றிக்காக உழைச்ச ஒரு பெரிய படம். நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டெக்னீஷியன் எல்லாம் பயப்படுவாங்க, தமிழ் டெக்னீஷியனை பார்த்து நான் ஹிந்தியிலலாம் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா,
சவுத் இண்டியன் டெக்னீஷியனாக பயங்கர மரியாதை இருக்கும், அவ்வளோ ஒரு பேர். அதே மாதிரி சவுத் இண்டியன் டேரக்டர்ஸ் அப்படின்னா அவ்வளோ பெரிய மரியாதை எல்லாருக்கும் அங்கே. ஸோ பயப்படுவாங்க, ஏன்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் நம்மளாம் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணும், 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஒர்க்கர்ஸ் நம்ம டீம் எல்லாருமே சவுத் இந்தியாவில் இருக்கிறது. ஸோ அது நம்ம வந்து அதுக்கு பெரிய ஒரு டோர் திறந்தது வந்து நம்ம ராஜமௌலி சார். ராஜமௌலி சார் இல்லைனா இன்றைக்கி இந்த பேன் இண்டியா இந்த முயற்சியே கிடையாது. அவர் வந்து அவ்வளோ ஓப்பன் பண்ணி விட்டார். அதனால் இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் தைரியமாக அந்த படங்கள் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி சவுத் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு வாரியர் படத்தை கொண்டு போய் உலக அளவில் சேர்க்க போகிறோம். இந்தியா முழுக்க எங்கேருந்து எடுத்தாங்க உலக சினிமா படம் வந்து வெளிநாட்டிலேருந்து கூட்டு வந்து டெக்னீஷியன்லாம் வந்து எடுப்பாங்க. பார்த்தா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டெக்னீஷியன் இருக்காங்களான்னு அவங்க எல்லாம் வேக்கிற அளவுக்கு இந்த படம் அமையும். ஓகே.